காலை தின்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஸோ நம்ம காலை தின்ற நிகழ்ச்சியோட அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு தான் நம் விருந்தினர் பகுதி. ஸோ இன்றைய நம் விருந்தினர் பகுதியில் ஒரு சூப்பரான பர்சனாலிட்டி தாங்க வந்திருக்காங்க. ஸோ அதாவது தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வரலாறு, இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்மளை பல பலவிதமாக பிரமிக்க வைக்கிற தகவல்கள் இன்னும் பின்புலமாக நிறையாவே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிரமிக்க வைக்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வரலாறுகள், நம்மளுடைய கலாச்சாரம், முக்கியமாக புலவர்கள் எழுதின தமிழ் இலக்கியங்கள், இன்னும் வெளிச்சத்துக்கு வராத பல பழம்பெரும் கோயில்கள், இப்படி பல பெரும் கோயில்கள் இருக்குங்க இல்லையா. இதை தன்னுடைய ஆன்மீக எழுத்துக்களால் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் தான் இவர். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக எழுத்தாளர் அப்படின்னு சொல்றதை விட இவருக்கு பன்முகங்கள் இருக்கு. ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு வானொலி செய்தி வாசிப்பாளர், யாரும் அறியா பல கோயில்களை மீட்டெடுத்தவர், தமிழ் மொழி சிந்தனையாளர், முக்கியமாக தமிழ் மொழி காதலர், இப்படி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனையபுரம் அதியமான் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். புதிய தொலைக்காட்சி நம் விருந்தினர் பகுதிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. ஸோ முக்கியமாக நம்ம தொடக்கம் வந்து எப்பவுமே சிறப்பாக இருக்கணும்னா, நம்ம எப்பவுமே நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம குழந்தை பருவம் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதோடைய பேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுவோம். ஸோ அப்படி உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? முதல்ல பொதிய தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இளமை பருவம்னு சொல்லும்போது, என்னுடைய தாயார் வந்து புதுச்சேரி மாநிலம் பாண்டிச்சேரி, அவங்க தந்தையார் வந்து தமிழ்நாட்டில் அந்த தென்னார்காடு மாவட்டம், இப்போ இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம், பனையபுரம்ன்ற கிராமம். இது வந்து ஒரு நடுநாட்டு தேவார தலம். இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது, ஞானசம்பந்தர் பாடிய தலம். அதுதான் அப்பாவோடய ஊர். நான் பிறந்தது வந்து எப்பவுமே வழக்கமாக அம்மா வீட்டில் தான் பிரசவம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அது அந்த வகையில் பாண்டிச்சேரி. காரில் அழைச்சிட்டு போகும்போதே பிறந்துட்டேன், கார்லேயே பிறந்துட்டேன் நான். கார்லேயே? ஆமாம், ஓகே. அதுக்குள்ளே அப்புறம் இங்கே தந்தையார் வந்து பனையபுரம், ஓகே, இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டம், இப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டி வட்டத்தில் இருக்குது, அங்கே தான் எங்களுடைய பூர்வீகம். அம்மா வந்து இல்லத்தரசி தான், அப்பா வந்து நிலக்கிழார். ஓகே சார். தென்னார்காடு புலவர்னு சொல்லி அவருக்கு பட்டம் இருக்குது. அந்த காலத்திலே வெண்பாளா நல்லா எழுதுவார், எய்த்து நல்ல ஆங்கில புலமை மிக்கவர். ஓ ஓகே. ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட நெருங்கி பழக்கமுடையவர், அறிஞர் அண்ணா அவங்களோடலாம் நிறைய தொடர்புடையவர். சூப்பர். ஆமாங்க. நான் வந்து இளமைக்காலம்னு சொல்லும்போது நான் அந்த ஊர்லேயே வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தான் நான் படித்தேங்க. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டின்ற இடத்துல 9வதுலேருந்து 11வது வரலையும், அப்போ வந்து 11வது வரலையும் தான் இருந்துச்சு. இப்போ மாதிரி பிளஸ் டூலாம் இல்லை. அது முடிச்சுட்டு பியூசி வந்து நியூ காலேஜுக்கு வந்தேன், சென்னைக்கு. சென்னைக்கா? ஆமாங்க. அப்போ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பில்டிங்ஸு இதெல்லாம் பார்த்து வந்தேன். கிராமத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு உரிமைப்பாக இருக்கும், அது ஒருத்தர் காட்டினார் இந்த மாதிரி இருக்குது, இப்போ பார்த்தது எனக்கு ஒரு ஆசை, அங்கே தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் என்னுடைய தொழில் வாழ்க்கை எல்லாமே சென்னையாக ஆயிடுச்சுங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கூடயும் வந்து தொடர்பு வச்சிருக்காரு, அதாவது நட்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூடயும் அவர் வந்து நட்பு வச்சிருந்தாரு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து அப்பா கிட்ட பார்த்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அவங்கள பற்றி? அப்போலாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. தந்தையார் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து புதுச்சேரிக்கு போவாங்க. ஓகே. போயிட்டு ஒவ்வொரு வாரமும் அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட பேசுறது, அளவலாகிறது. ஏன்னா அவரே ஒரு அப்பாவும் ஒரு புலவராக இருந்ததுனால அதை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அந்த இதுலேயும் அவருக்கு ஈடுபாடு உண்டு, அந்த பகுத்தறிவு இதுலேயும் ரொம்ப ஈடுபாடாக இருந்தவர் அவர். ஓகே. அதுக்கு பிறகு தான் அவரே வந்து அவனுடைய இறுதி காலத்தில் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க தந்தையார். அதே மாதிரி அண்ணா அவர்கள் எடுத்துக்கினா, நம்ம அவருடைய ஆரம்ப காலத்தில் அப்பா வந்து கொஞ்சம் செல்வந்தராக இருந்தவர், அதனால் நிறைய முறை அவங்கள எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அறிஞர் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க வீட்டுமே காஞ்சிபுரத்தில் அழைச்சி விடுறது, வேறு இடங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் அவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பழக்கம். ஓகே சார். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தமிழ் இலக்கியம் மேலே உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட் வந்து காரணமாக இருந்தது? ஏன்னா அப்பாவும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு அந்த ஆசை வந்ததா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்ததா உங்களுக்கு? பொதுவாக இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து மொத்தம் 6 குழந்தைகள். அதில் வந்து இப்போ நான் வந்து கடைசி குழந்தை. நான் இப்போ இருக்கிறது வந்து மூணு அண்ணன் இருக்காங்க, நான் இருக்கேன். பெரிய அண்ணன் வந்து குடும்பத்தை பற்றி சொல்லிடுறேன் நான் கொஞ்சம். ஓகே சார். பெரிய அண்ணன் வந்து கபிலன், அவர் வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜென்ரலாக இப்போ பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. சீனியர் லாயராக சுப்ரீம் கோர்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அண்ணன் வந்து புகழேந்தின்னு சொல்லிட்டு நிலக்கிழாராக இருக்காங்க ஊரில், முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க, நாட்டாமையாக இருக்காங்க. இன்னொரு அண்ணன் வந்து பாரின்னு சொல்லிட்டு, அவர் வந்து மக்கள் தொடர்பு அலுவலராகவும் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காங்க, இப்போ இருக்காங்க. கடைசி நான். நடுவில் அக்கா அவ்வையார்னு சொல்லிட்டு அக்கா. ஓகே. அக்கா பேர் அவ்வையார். அப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு, கபிலன், புகழேந்தி, பாரி, அவ்வையார், அதியமான்.
ஸோ அவ்வையார் அவங்க இளம் வயதிலே இதாகிட்டாங்க. நான் கடைசி ஆள் நான். இதில் என்னென்னா நாங்கள் எல்லாமே எல்லாமே அரசு, எல்லாருமே கான்வென்ட்டில் படித்தவங்க, ஆங்கில பள்ளியில் படிச்சுட்டு நான் ஒருத்தர் மட்டும் தமிழ் மீடியத்தில் அரசாங்க இதிலே படித்து வெளியே வந்தவன் நான். ஸோ அதன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் மொழி மேலே ஆர்வமும் இலக்கியமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது யார் எந்த இலக்கிய ஆர்வம் எப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு எந்தெந்த நிலையில் தந்தையாரோ தாயார் இருக்காங்களோ அந்த குணம் தான் வரும்னுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து இருக்கிற நேரத்தில் ஒரு அட்வொகேட் ஜென்ரல் அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் போயிட்டார். அடுத்து ஒரு இன்னொரு அண்ணனும் அதே மாதிரி நாட்டாமுக்காரு, அந்த மாதிரி ஊர் பஞ்சாயத்து தலைவர் இப்படி அந்த மாதிரியானது. அப்புறம் நான் என்னுடைய இதில் அண்ணன் அப்பா வந்து ரொம்ப பெண்பாக்கள் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, நான் எனக்கு அந்த இலக்கிய ஆர்வம் நேச்சுரலாகவே பிளட்லேயே வந்துடுச்சுங்க. ஓகே, அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டிகள் இருப்பாங்க. சில பேருடைய புக்ஸ்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம், ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அப்படி உங்களுடைய இந்த எழுத்துத்துறையில் வந்து உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய வழிகாட்டினா நீங்கள் யார் சொல்வீங்க? எனக்கு வந்து எங்கள் தந்தையார் தான் எனக்கு வந்து இதுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இதாக இருந்தவங்க. அவங்க அந்த அவருடைய படைப்புகள், அவர் கவிதைகள்லாம் புலவர் வெண்பாலாம் எழுதுவாங்க. அதனால் எனக்கு அந்த எழுத்து மேலே இயல்பாகவே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சுங்க. அதனுடைய இது வந்து நான் சின்ன சின்ன அளவில் வந்து துணுக்குகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது அப்படியே கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்து பனையபராதிமான் தான் எழுதுவேன் அப்பவே. இது ஊர் பேரையும் சேர்த்து எழுதணுன்ற ஒரு அடையாளம். அதனால் அந்த ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இது பத்திரிக்கை ஒரு கட்டுரை எழுதணுன்ற அளவுக்கு நான் இதானேன். அப்போ நான் வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அங்கே வந்து கீவா ஜெகநாதனுடைய ஒரு உறவினர் ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார் வாடிக்கையாளராக. அப்போ அவர் சொன்னார், நல்லா பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஏஎன் சிவராமன் அவர்கள் வந்து ஆசிரியராக இருந்தாங்க, தினமணி ஆசிரியர். அப்போ நூல் திறனாய்வு இதெல்லாம் நிறைய கொடுத்தாங்க, எழுத ஆரம்பித்தேன். இப்படி படிப்படியாக ஈடுபாடு ஏற்பட்டுதுங்க. இதுக்கிடையில் இந்த முறைப்படி எழுதணுன்ற இதில் வந்து என்னுடைய இளைய அண்ணன் வந்து பாரின்னு இருக்காங்க, அவர் வந்து கலைமாமணி விக்ரமன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, நீ அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் நான் பண்ணுன்னு சொன்னார். அப்போது வந்து நான் ஒரு தொடர் ஒன்று எழுதினேன். அப்போ எழுத்துமே தொடர், எப்பொழுது எப்படி எழுதுகிறார்கள், அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான எழுத்தாளர்கள் புஷ்பா தங்கதுரை இது மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்து அவங்களுடைய எல்லாமே வேலை பார்க்குறவங்க, ஒவ்வொரு பணி வேலை பார்த்துக்கிட்டு எழுத்துல நாவல் எழுதுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்த நேரத்தை ஒதுக்குறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணால் பெரிய வெற்றிகரமாக போச்சுங்க அந்த தொடர் வந்து. அதில் புஷ்பா தங்கதுரை இது மாதிரி பிரபலமான நிறைய எழுத்தாளர்கள் அதில் வந்தாங்க. பேர் சட்டு ஞாபகம் வரல. சரிங்க சார், நீங்கள் வந்து இப்போ பேங்க் எம்ப்ளாயாகவும் ஒர்க் பண்ணியிருக்குதான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு துறை உங்களுடைய எழுத்துத்துறைக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்ததா, இல்லை ஒரு வேலை பழுவாக இருந்ததா? அதாவது நம்ம எப்பவுமே எழுத்துத்துறையில் இருக்கும்போது நம்ம வந்து தேடல் அதிகமாக இருக்கும், நம்ம அதிகமாக பயணம் மேற்கொள்ளணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி இந்த பேங்க் ஜாப் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததா? அதாவது என்னை பொறுத்தவரைங்க பேங்க் ஜாப்பை தனியாக வச்சுக்கிட்டேன். அலுவலக நேரத்தை வந்து அது எந்த வகையிலும் இந்த இந்த எழுத்து பணிக்கு அதில் இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். ஓகே, அதனுடைய நேரம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதை வேலை செய்வேன், அது கூடுதலான நேரம் இருந்தாலும் வேலை முடிச்சுடுவேன். என்னுடைய எழுத்து பணியை வந்து முடிஞ்ச வரையில் விடுமுறை நாட்கள், பணி நேரம் முடி�்ச பிறகு பண்ணுங்க. இதில் இப்போ அதனால் எனக்கு இந்த இப்போ அலுவலக பணியோடு இதுவும் எனக்கு எந்த விதமான இதுவும் வரலை. ஓகே, ஒன்றுக்கு ஒன்று தொடர்ந்து வர மாதிரி வரல. இதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவி, அவங்க வந்து குடும்ப பொறுப்பு ஃபுல்லாக அவங்க முழுமையாக பார்த்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு நிலையில் ஒரு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தான் வச்சிங்களேன். ராத்திரி நான் 12 மணி கூட வருவேன். அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட துளி கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. அதனால் நான் வந்து என்னுடைய அலுவலக நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டேன். என்னுடைய விடுமுறை நாட்கள் இந்த மாதிரி நாட்களை வந்து இந்த எழுத்து பணிக்கு பயன்படுத்திக்கிட்டேன். சூப்பர் சார். ஸோ எழுத்து பணி நீங்கள் சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து எழுத்துத்துறையில் வந்து ஒரு ஹைக்கு எழுதணும், இல்லை ஒவ்வொரு ஜானர் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும், ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஜானர் எழுதணும், இல்லை காதல் சார்ந்த ஜானர் எழுதணும். நீங்கள் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு நூல்களை எழுதணும் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? முதல்ல நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அப்போ நான் வந்து பல்வேறு துறைகள் எழுதிக்கிட்டு வந்தேன். தினமணியில், சினிமா எக்ஸ்பிரஸ் இது மாதிரி பத்திரிக்கைலாம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகள் எழுதிட்டு வந்தேன். தினமணியில் வந்து பார்த்தீங்கன்னா மலரும் நினைவுகளும் ஒரு தொடர் எழுதினேன். அதில் என்னென்னா, அப்போ ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் சினிமா எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் இருந்தார். அவர் என்னுடைய எழுத்து ஆர்வத்தை பார்த்து நிறைய பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினார். அந்த மலரும் நினைவுகளில் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், புலவர் வேலன், இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடைய வாழ்க்கை வரலாறு, எல்வி பிரசாத் அதை சொல்லி குறிப்பாக சொல்லணும். எல்வி பிரசாத்தெலாம் யாருமே பேட்டி எடுத்ததே இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் தினமணியில் வெள்ளிக்கிழமையில் வரும், மலரும் நினைவுகள்னு வரும், முழு பக்கத்துக்கு வருங்க. இந்த மாதிரி பேட்டிகள்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். சினிமா எக்ஸ்பிரஸில் வந்து 12 ஆண்டுகள் வந்து கட்டுரை தொடர்ந்து ஒரு கட்டுரையில் 2 கட்டுரை ஒவ்வொரு இஷ்யூலையுமே வரும். அதை நாங்கள் ஏதோ வேலை செய்கிற ஆள் மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அது காரணம் வந்து என்னுடைய
ஆர்வம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் முதல் அறிமுகப்படுத்தின எழுத்தாளர்கள் இது நடிகர்கள்னு பார்த்தா நான் சார் முதல் இன்டர்வியூ நான் தான் ஓ நீங்க தான் இன்டர்வியூ முதல் பண்ணீங்க. இன்டர்வியூ அவருக்கு நான் தான். வசனகர்த்தா லியாகத் அலி கான் இருந்தார், அவரு எல்லாம் முதல் இன்டர்வியூ. இந்த மாதிரி நிறைய பேருக்கு முதல் இன்டர்வியூ நான் தான் பண்ணியிருக்கேன், ஓகே. அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதே போல் இப்போ இந்த எல்வி பிரசாத் அவங்களாம் இன்டர்வியூ பண்ணதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே பெருமை. ஏன்னா யாருமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். அவர் ஒரு 50 காசு எடுத்துக்கிட்டு எட்டனா அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டு பாம்பே ஓடியிருக்கார். அங்கே போய் பெரிய கஸ்டப்பட்டு பிழைச்சி இன்றைக்கி எல்வி பிரசாத் ஸ்டுடியோ ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய ஒரு ஜாம்பவானா ஒரு வரலாற்றில் முக்கிய இடம் பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படி நிறைய பண்ணியிருக்கேன். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னாச்சுன்னா, ஒரு எனக்கு ஒரு எங்கூரில் ஒரு பனையபுரம் பாடல் பெற்ற தலம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோயிலை வந்து தினத்தந்தியில் எழுதினேங்க நான். ஓகே சார், இது எழுதணும். ஓகே சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆர்வமும் இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அது இப்போ வானொலியில் வந்து நீங்கள் செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க, நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பயணம் செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஆர்வம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு, இந்த எழுத்துத்துறை தவிர்த்து உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி? இது எப்படின்னா, என்னுடைய கிராமத்தில் வந்து எங்கள் கனைபுரம் கோயிலை பற்றி புதுச்சேரி வானொலி நிலையத்திலேருந்து வந்திருந்தாங்க சந்தானன் ஒருத்தர். அவர் பெரிய தமிழ்நாடு அரசில் ஒரு அரசு உத்தியோகத்தில் ஐஏஎஸ்ஸாக இருந்து சீனியர் ஐஏஎஸ் வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க அவங்க. அவர் வந்து அந்த பேட்டி எடுக்க வராது, உரைச்சித்திரன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்போலாம். அந்த உரை சித்திர எடுக்க வரும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு ஆவல், இது நம்ம ஒரு இருமல் சத்தம் மாதிரி ரேடியோவில் கேட்காதா அப்படின்னு ஒரு ஆசை. அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஆசையாக இருக்குது சார், நான் நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுக்கணும். அப்போ அவர் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து வாய்ப்புகள் கொடுத்தார், அங்கேயே நாடக நடிகர வானொலியில் கொடுத்தாரு. அப்புறம் அங்கேருந்து சென்னை தொலைக்காட்சிக்கு வந்து அங்கே அவர் சிபாரிசு பண்ணி இங்கே ஆரம்பிக்கணும். ஒரு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்க, அவருக்கு சிபாரிசு பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இவரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு. அப்போ 1975 நம்ம ஆகஸ்ட் 15 இந்த தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து இந்த தொடர்பில் ஒரு 25 ஆண்டுகளாக நான் வந்து இங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பண்ணியிருக்கேன். வயலும் வாழ்வும், இளைஞர் இளைய பாரதம், இப்படி நலவாழ்வு, சினிமா தொகுப்புகள், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கேயே நான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவாகவே யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம் மத்திய பணியாளர் தேர்வாணையம், அதில் செலெக்ஷன் ஆகி நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை நான் சேரலை. நம்ம வங்கியிலே இருந்துட்டு அதில் நான் ஜென்ரல் மேனேஜர் வரையிலும் இருந்து பணி ஓய்வு பெற்றேன் நான். ஓகே சார், இல்லைன்னா நீங்கள் இங்கே இந்த சைடு இருந்துருப்பீங்க. ஓகே சார், ஃபைன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதாவது பழம்பெரும் கோயில்கள், ஸோ அதை பற்றி நீங்கள் தேடல்கள் மேற்கொள்வீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வராத பல கோயில்கள் இருக்குது, அதை வந்து உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் வந்து நிறையாவே எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ரசித்த, நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்ச பழம்பெரும் கோயில்கள் என்னென்ன கோயில்கள்? இப்போ நான் சொல்ல வந்தேன், இந்த ஈடுபாடு ஏற்பட்ட பற்றி சொல்லும்போதே பனையபுரம் கோயில் பற்றி நான் எழுதினேன். அப்போ எழுதும்போது தினத்தந்தியில் வந்ததும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க அந்த கோயில். பல்வேறு ஊர்கள்லேருந்து வேனு கார் எல்லாம் வர ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு ஆவல் வந்தது, பரவாயில்லையே நம்ம இது எழுதோ எழுதுகிற மாதிரி நினச்சோம், கடைசியில் இவ்வளோ பேர் இதை பத்திரிக்கை பார்த்துட்டு வராங்களேன்றது எனக்கு இந்த ஏன் இதை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு அந்த ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. இப்போ நம்ம ஊர் கோயிலுக்கே இந்த அளவுக்கு புகழ் பெறும்போது நம்ம ஏன் அதை மற்ற கோயில்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஆலயங்களாக நாங்கள் எழுத ஆரம்பித்தேன். அந்த ஆலயங்களுக்கு நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சுது. எனக்கு ரொம்ப ஏதோ நமக்கு எழுத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்போ இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும்னு சொல்லி பண்ணும்போது இதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி எத்தனையோ ஊர்களில் வந்து இடிஞ்சு போன ஆலயங்கள் நிறையா இருக்குது, சிதிலமடைஞ்சு அந்த ஊர் மக்களே பராமரிக்காத ஆலயங்கள்லாம் இருக்குது. மகாபெரியவர் வந்து சொல்லுவார், அதாவது புதிய ஆலயங்களை கட்டுறதை விட நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆலயங்களை புனரமைச்சு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய புண்ணியமான காரியம் அப்படின்னு. சரி, நம்மளால் பணம் கொடுத்து உதவுறதெல்லாம் முடியாது, அதனால் இந்த மாதிரி எழுத்து பணியை மூலிமா திருப்பணிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அது மூலிமா நிறைய அந்த பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ நான் இந்த கோயில் எழுதுறேன்னா அந்த ஊரிலே நிராகரிக்கப்பட்ட கோயிலாக இருக்காது, அந்த கோயிலுக்கே போக மாட்டாங்க, இடிஞ்சு போய் கிடக்கும் அது. அதை நான் இப்போ கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் அதில் பாம்பு இருக்கும், இது இருக்கும், எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த சூழ்நிலையே இருக்கும். எப்போ இடிஞ்சு விடுற மாதிரிலாம் இருக்கும் சில கோ இந்த மடம்னு ஒரு ஊர் வந்தவாசி இதில் மேலே அண்ணாந்து பார்த்தோன்னா கோபுரம் நல்லாயிருக்கு, எப்போ வேணாலும் விழ விழுந்துடும் அது. அந்த மாதிரி அதெல்லாம் படம் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அது திருப்பணிக்கு அது பணம் நிறைய வர ஆரம்பிச்சது. ஓகே, அந்த ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள அந்த கோயில் திருப்பணி ஆகிடும். இது இன்னும் சொல்லணும்னா இதில் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா பெருமக்கள்னு சொல்லிட்டு இது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் தாலுகாவில் இருக்கு. அது வந்து மிக பழமையாக கிமு 3ஆம் நூற்றாண்டு கோயிலுங்க இது. ஓ, மலை மேலே சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலை நான் எழுதின ஒரு 6 மாதத்தில் அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து பதவியேற்று முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த கோயிலுக்கு, பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க அது. எதுக்கு சொல்ல வரனா, அப்போ ஏதோ நம்ம எழுத்துக்கு ஏதோ ஒரு ஒரு பலன் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ரீச் ஆகுது, எங்கேயோ முடியுதுன்றதுனால இதை நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் வந்து நீங்கள் திருப்பணி ஆயிருக்கு. இப்போ சென்னைக்கு பக்கத்தில் பையனூர்னு ஒரு கோயில், அப்புறம் துறைவின் விழுப்புரம் மாவட்டத்தில் வெங்கடாம்பேட்டைன்னு கடலூரில், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கோயில்கள். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு திருப்பணி ஆகி நல்ல நிலையை அடையிறதுக்கு நான் ஒரு என்னுடைய எழுத்து கரியாக இருந்திருக்குன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே சார், ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்தது, ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது இப்படி இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளை. நமது பொதிகையில்
ஆகஸ்ட் 31 தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:05 இரவு 10:15 மற்றவங்க என்ன துடிக்க கூடாது. யாருக்கு என்ன நடந்தாலும் நம்ம ரத்தம் துடிக்கிறீங்க, அப்பதான் நம்ம உண்மையான போலீஸ்கார. செல்வா, கனகா, விஜயகுமார், சார்லி மற்றும் பலர் நடித்த சக்திவேல் திரைப்படம். இந்த ஊர்ல கோவில் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, ஊர்ல தேடி பார்த்தேன், கோயில் தெரியல. உங்க மனச தெரிஞ்சுக்கலான்னு அதுவும் புதுசா கைத்தல அடுத்தீங்களா? சத்தத்து இழுக்குதடி மாறி நம்பிருந்த நற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஆன்மீக எழுத்தாளர் திரு பனையபுரம் அதியமான் அவர்கள்ட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க வந்து உங்களுடைய எழுத்து துறையில பாத்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் எழுதின ஆன்மீக நூல்கள்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருந்த ஒரு நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செய் தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு நூல் தான். ஸோ அந்த நூல் பத்தின பதிவுகள் எப்படி நீங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதனுடைய தேடல்கள் பத்தி எங்கிட்ட சொல்லுங்க. நல்ல கேள்விங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து அது ஒரு முக்கிய மென்மலை மைல்கல்லா தான் நினைக்கிறேன். இப்போ வழக்கமாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பொது துறையில் இருந்துட்டு அப்புறம் சினிமா துறை அப்புறம் ஆன்மீகத்து மேலே வந்தேங்க. இதில் வந்துட்டு வரும்போது இது தொடர்ந்து நம்ம வந்து இது மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கமே கொஞ்சம் மாறுபட்டு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக பண்ணணும், அது வந்து மக்களுக்கு பயன்புள்ள விஷயமா இருக்கணுன்றதுக்காக யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆச்சலிங்கன்னு ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார், இது மாதிரி செய் தொண்டர் புராணம்னு ஒரு நூல் இருக்கு அதியமான், நீ அதை வந்து பாரு, அந்த நூலை பாரு, செய்யுள் வடிவில் இருக்கு, அதை வச்சு நீ எழுத முடியுமா பாருனார். அப்போ வரகவி தேனூர் சொக்கலிக்கனார்னு சொல்லிட்டு அவர் வந்து 1950களில் எழுதியிருக்காரு அந்த புஸ்தகத்தை. அந்த நூலில் என்னன்னா அவர் ஒரு லைன்ல கொடுக்குறாரு, பெரிய புராணத்தில் வந்து எப்படி 61 நாயன்மார்களை பற்றி சேக்கிழார் எழுதியிருக்காரு, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன குறிப்புகளாக கொடுக்குறாரு. அண்ணாமலை ரெட்டியார் அப்படின்னு சின்ன சின்ன குறிப்புல ஒவ்வொருத்தங்க அடியார்களை பற்றி அவர் கொடுக்குறாரு, 63 அடியார்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த அடியார் ஒரு லைனில் இருக்க அந்த அடியார்கள் யார், இவங்க எப்படி இவங்க எப்படி இவங்க ஹிஸ்ட்ரியை கொடுக்கணும்னு ஒரு மனசில் வந்தது. நம்ம எப்படி பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம செய் தொண்டர் புராணம்ன்றது பதிலாக செய் தொண்டர்கள்னு நம்ம டைட்டில் வச்சு இது அவங்கள யார் யாருன்னு தேடுதல் பண்ணேன். அப்போ வந்து இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் தெரியாத நூலகங்கள் இருக்குது, பழமையான நூலகங்கள், உவேசா நூலகம், உவே சாமிநாத ஐயர் நூலகம் பெசன் நகரில் இருக்குது, அப்புறம் வந்து கன்னிமரா நூலகம், மறைமலை அடிகள் நூலகம்னு ஒன்று இருக்குங்க, அப்புறம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தது, இப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்திருக்கு. இப்படி இந்த பழமையான நூலகங்கள், ஓலைச்சுவடிகள், பழமையான நூல்கள் கிட்டத்தட்ட 150 வருஷம் 200 வருஷத்து நூல்கள்லாம் இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இவங்களை பற்றி தேட ஆரம்பித்தேன், ஒவ்வொருத்தவங்களும் தேட ஆரம்பித்தேன். அண்ணாமலை ரெட்டியார்னா அவர் ஒரு அடியார், காவடி சிந்து ஏட்டனூர் அவர் தான், பாரதியாருக்கே வந்து அவர் தான் குரு, அவருடைய பாடல்கள் தான் அதான் குருஸ்தானத்தில் இருந்து எழுதியிருக்காரு, காவடி சொல்லியிருக்காரு, காவடி சிந்துக்கு வந்து நான் எழுதுறதுக்கு இவர் தான் இதுன்ற மாதிரியான. அப்போ அவரை பற்றி தேடும்போது கிட்டத்தட்ட நிறைய நூல்கள் கிடைக்குது. ஓகே, ஒரு அவரை பற்றின 5 நூல் 6 நூல் கிடைக்குது. அப்புறம் அதை நான் படித்து அதிலேருந்து ஒரு கட்டுரையாக படித்தேன். அதே போல் ஒவ்வொருத்தங்க இது அதே மாதிரி கந்தசாமி முத்தாலங்குறிச்சி கந்தசாமி புலவர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி பார்க்கும்போது அவர் 1800 சில்லறையில் ஒரு நூல் வந்திருக்கு அவரை பற்றி, ஒரு சின்ன சின்ன குறிப்புகள். அந்த காலத்தில் எப்படின்னா நூல் செய்யுள் வடிவம் இருக்கும், முன்னாடி வந்து முகப்பறையில் வந்து அவங்க பற்றின ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க எப்பயுமே, அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதில் வந்து அவரை பற்றின குறிப்புகள் கிடச்சிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் கஷ்டப்பட்டு தேடி எல்லோரும் எழுதி அந்த தினத்தந்தியில் வந்து தனந்தையன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காங்க, அவங்க பெரிய பொறுப்பில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட இதை பற்றி ஒரு வங்கி வாடிக்கையாளன்ற முறையில் அவரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாம், இது இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி எழுதணும்னு ஆசை இருக்குது சார், இது ரொம்ப வித்தியாசமான இதாக இருக்குன்னு, அப்போ நீங்கள் தொடராகவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அது நான் அகத்தியரில் தொடங்கி கிருபானந்த வாரியார் வரலையும் 77 வாரங்கள் தொடர்ந்து எழுதினேன், 2009 எழுதினாங்க, ரொம்ப வரவேற்பு பெற்ற நூல். இதை செய்ய நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம ஒரு நூலாக வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதன் 73 அடியார்களை வச்சு செய் தொண்டர்கள்ன்ற அந்த நூலை நான் எழுதி இப்போ வானதி பதிப்பகம் அதை வெளியிட்டாங்க. என்னுடைய அவங்க வெளியிட்ட 5வது நூல் இது. இந்த நூலுக்கு வந்து வழக்கமாக நான் வந்து ஒவ்வொரு நூலும் ரெடி பண்ணதுமே அந்த நான் வந்து மயிலம் ஆதீனங்களை குலதெய்வம் மயிலம் முருகன் தான், அந்த ஆதீனத்தினுடைய அவர் கையால் கொடுத்து தான் வாங்குறது வழக்கம். 4 நூல் இந்த மாதிரி வாங்கும்போது 5வது நூல் சொன்னேன், இது இவ்வளோ அருமையாக இருக்குது, நான் விழா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த செலவுலேயே விழா எடுத்தார்.
பெரிய அளவில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த நூல் தாங்க இது. ஓகே ஓகே சார். பெரிய அளவில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, வந்து அயல் நாடுகள் இருந்தெல்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டு, அப்போ ஊரநடிகள் இப்படி பலரும் கலந்துக்கிட்டு வாழ்த்துறை கொடுத்தாங்க. ரொம்ப எல்லாருமே பாராட்டினாங்க, இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்குலாம் நான் வந்து அங்கே மயிலம்மம் ஆதீனத்துக்குலாம் நான் ரொம்ப நன்றி கூட கரப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக சார். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த நூலை பார்த்துட்டு மலேசியாவில் ஒரு அருணகிரிநாதர் மன்றம்னு சொல்லி ஈப்போ நகரம்னு ஒன்று இருக்குது, அங்கே பார்த்துட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்குது சார், நாங்கள் ஒரு 5-6 பேரை ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் 73 பேர் ரெடி பண்ணியிருக்கீங்க, எங்கள் நாட்டில் இதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மலேசியாலையும் போய் நீங்கள் மலேசியாவில் இந்த ஆண்டு முதல் தேதி அன்னைக்கு வெளியிட்டாங்க. அங்கேயும் நல்லா அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மஞ்சரி சபையில் இருக்கிறவர், மாநில அமைச்சர், இந்த மாதிரி பலரும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே டாக்டர் ஜெயபாலன் ஒருத்தர் அந்த இதை நடத்துகிறாரு. சிறந்த அளவில் இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த திருப்புகள் சொல்லிக் கொடுக்குறது, திருமுறைகளை சொல்லிக் கொடுக்குறது, அந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணுறாங்க. ஓகே சார். இதை தொடர்ந்து வந்து அறிய வேண்டிய அபூர்வ ஆலயங்கள். ஸோ இந்த நூல் தொகுப்பு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஆலயங்கள் பற்றின தொகுப்பு தான் இது. ஸோ இதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அண்ட் எந்தெந்த ஆலயங்கள்லாம் இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய நூல்களில் வந்து நான் என்ன ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன்னா, ஒவ்வொரு ஆலயங்களையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எடுத்து ஆய்வு நோக்கில் நான் பண்ணுறேன். அதை அப்படி பண்ணும்போது கட்டுரைகளை எழுதிடுவேன். அவங்க ஒரு அளவுக்கு அதில் நம்ம ஒரு 5 பக்கம் எழுதுனா அதில் 4 பக்கம் 3 பக்கம் அளவுக்கு தான் அவங்க போடுவாங்க. இதை நம்ம முழுமையான விவரமாக இருக்கணுன்றதுக்காக இதை ஒரு தொகுத்து நூலாக வானதி பதிப்பகம் அவங்க வெளியிட்டாங்க. அது வானதி பதிப்பதை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கருத்து நான் சொல்லணும். நான் வந்து மயிலாப்பூரில் இருக்கும்போது நான் வந்து வாக்கிங் பீச் வாக்கிங் போவேன். போகும்போது இங்கே வானதி திருநாவுக்கரசு ஐயாவும் வாக்கிங் வருவாங்க. அப்போ அவங்க போகும்போதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்படுவேன், இங்கே இவ்வளோ பெரிய பதிப்பகமாக இருக்குது, இதில் நம்மளும் புத்தகம் வெளியிடணும்னு ஆசை அந்த காலத்தில். அப்போலாம் நான் ஒன்றும் பெரிய எழுத்தாளர் கிடையாது, ஒன்றும் இல்லை, அப்போ ஆசைப்பட்டிருக்கேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு இந்த உழவாரப்பணின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற உழவாரப்பணி மன்றம்னு சொல்லிட்டு அவங்க மாதந்தோறும் பல இடங்களில் அவங்க உழவாரப்பணி பழமையான ஆலயங்கள் செய்கிறாங்க. அங்கே வந்து குமரன் ஒரு ஐயா வந்து அங்கே அந்த வானதியோட தொடர்புடைய தர்மலிங்கன்ற ஒரு ஐயாவோட அறிமுகத்தை ஏற்படுத்தி செஞ்சார். அவர் நேரம் அழைச்சி போனார், இவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா எழுதிருக்கீங்க, நீங்கள் வாங்க போடலான்னு சொல்லிட்டு. நேராக அவர் வானதி திருநாகர் சையா கிட்டையும் அவருடைய மகன் ராமநாதன் கிட்டையும் அழைச்சி போனாங்க. பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை, எழுத்து நல்லா இருக்குங்க, எளிமையாக இருக்குது, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, நிச்சயமாக நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு அப்போ வெளியிட்டு அந்த அறிய வேண்டிய அபூர்வ ஆலயங்கள். சூப்பர் சூப்பர். அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து நான் அவங்ககிட்டவே இப்போ 5வது நூலாக செய்தி தொண்டர் வெளியிட்டிருக்கேன். அது நான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், எனக்கு ஒரு மன திருப்தி அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ஒரு பனையபுரமில் பனங்காட்டீசன் கோயிலை வந்து நீங்கள் மீட் எடுத்த ஒரு விஷயம் தான். அதுவும் அறவழியில் போராடி நீங்கள் வந்து மீட் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு போராட்டம் எப்படி இருந்தது? ஸோ அந்த மீட் எடுத்த தருணம் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது நல்ல அதை வந்துங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிறவிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பயனாக நினைக்கிறேன் நான். என்னென்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிதிலமடைஞ்ச பல்வேறு ஆலயங்களை நான் எழுதியிருக்கேன். நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் திருப்பணி நடந்திருக்கு. வெளிச்சத்துக்கு வராத ஆலயங்கள் எல்லாம் நான் வந்து அது வெளிச்சத்துக்கு வர மாதிரியான, ஏன்னா பெரும் பெருமை இருக்கும், அது வெளியே தெரியாது அந்த கோயில். அந்த மாதிரி கோயில்கள்லாம் நான் எழுதி அது இப்போ பெருமைக்கு வெளியே வர மாதிரியான விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன். அது நல்லா புகழ அடைஞ்சிருக்கு. அப்படியே எங்கள் பனைபுரம் கோயில்லாம் அப்படி தான் ஆச்சு. அப்போது எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்து விக்கிரவாண்டி டு கும்பகோணம் இது தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை 45C அது போடுறாங்க, மார்க் பண்ணுறாங்க. அப்போ அதில் எங்களுடைய கோயிலுக்கு வந்து முக்காவாசி பகுதி வந்து காணாமல் போகிற மாதிரி மார்க் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கோயிலினுடைய முக்காவாசி அது ஈஸ்வரன் கோயில் கடைசியில் சனீஸ்வரன் கோயில் ஆகிற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு. இதை கேள்விப்பட்டு நான் வந்துங்க உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 4-5 நாள் அழுகுறேன், தேம்பி தேம்பி அழுகுறேன். எங்கள் மனைவி என்னை தேத்துறாங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க? இல்லைம்மா, எனக்கு நம்ம ஊருக்கு அடையாளமே பனையாபுரம், ஏன்னா கோயில் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு, நம்முடைய கலை கலாச்சாரங்கள் மேலாம் ஈடுபாடு, நம்முடைய இதை வெளிப்படுத்துறதே கோயில்கள் தான் இல்லைங்களா. அதில் நம்ம ஊருக்கு அடையாளம்னு ஒரு ஏரியோ ஒரு மலையோ சொல்லிக்கிறதுக்கு இல்லை, கோயில் தான் எங்கள் ஊருக்கு. பனையாபுரம்னா எங்களுக்கு எங்களுடைய தேவார பாடல் பெற்ற தலம் தான் எங்களுக்கு பெருமை. இந்த கோயில் இடிச்சிடறேன்றாங்களே என்ன சொல்லிட்டு நான் தேம்பி தேம்பி அழுகுறேன் நான். அப்புறம் எனக்கு ஒரு நிலையில அப்புறம் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு, சரி இதை நம்ம விடக்கூடாது, எப்படியாவது நம்ம கோயிலுக்கு காப்பாற்றணும், அதுக்கான வழியை பண்ணணும், அழுதுகிட்டு இருந்தால் புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ சுவாமிகிட்டே மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தைரியமாக இறங்கினுங்க. அப்போ இறங்கும் போது ஏன்னா எத்தனையோ இடிஞ்ச கோயில்கள் வந்து என்னுடைய எழுத்து மூலயமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற கோயில் இடிக்கிறாங்களே இந்த எழுத்து மூலயமாவே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகளில் நான் வந்து இது பண்ணேன். ஏஎம் ராஜகோபால்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவங்க கும்புதன் ஜோதிடர் ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க இதை கேள்விப்பட்டு அவங்க அட்டைப்படத்திலே கட்டுரைலாம் போட்டாங்க. ஹிந்துவில் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அளவுக்கு இது மாதிரி ரோடுமே எரேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வரலாற்றே அழிக்குது ஒரு சாலை அப்படின்ற மே பொருளில் வந்து அவங்க எழுதினாங்க. இப்படி பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்ததும் நான் இதுக்கிடையில் அவங்க பெட்டிஷன்லாம் போடுறேன், மனு கொடுக்குறேன், அரசாங்கத்துக்கு மனு கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், அங்கே கொடுக்குறேன், எம்எல்ஏ எம்பி எதுவுமே ஒரு
ஒரு ஃபீட்பேக் சரியா வரல. பல போராட்டங்கள் தாண்டி அப்பதான் இந்த பத்திரிகை மூலமா போகும்போது தான் அப்போ அது வந்து ரீச் ஆச்சு அவங்களுக்கு. ஓகே, அப்ப அவங்க என்னோட பேசினாங்க. அந்த அவங்க என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் செவர் மட்டும் எடுத்துக்கிறேங்க, கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி இது வந்து ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு கோயில், இதில் இந்த கோயிலுடைய சிறப்புன்னு சொல்லிடுறேன் நான். அந்த வந்து சூரிய ஒளின்னு சொல்லி ஒன்று நடக்குதுங்க. அது எப்படின்னா சித்திரை மாதம் முதல் நாள் வந்து சூரியனுடைய ஒளி கதிர் வந்து உதயத்துக்கு போது சிரசில போடும், சுவாமியினுடைய சிரசில பட்டு பாதத்தை அடையும். இங்கே பாதத்தை அடையும் போது அம்பாளுடைய சிரசில நின்ற கோலத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய சிரசில பட்டு பாதத்தை இப்படி மெதுவாக இறங்கி கீழே வரும், உடம்பு ஃபுல்லாக அந்த பொன்னிற கதிர் விழும். இது மாதிரி 7 நாட்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இப்படி ஒரு அதிசயமான ஒரு கோயில், தேவார பாடல் பெற்றது, தென்ஞான சம்பந்தர் பாடிய நடுநாட்டு தலம், ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு 1000 ஆண்டுகள் முற்பட்ட கோயில், இதில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய மனுக்கள்லாம் எழுதி கொடுத்து பல இடங்கள் அந்த மாதிரி இது நடக்கிற கூட்டங்கள்லாம் நடக்கும். சில ஆலயங்கள் சிதம்பரம் திருவண்ணாமலை அங்கெல்லாம் போயிட்டு அவர் பெருந்துறை ராமசாமின்னு போன்ற அடியார்கள்லாம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அவங்களாம் இது பண்ணி பெட்டிஷன்லாம் கொடுத்து பார்த்தேன், எதுக்கும் இதாகல. அப்புறம் பத்திரிக்கையில் வந்து இது பண்ண உடனே அவங்க கூட்டு பேசினாங்க, சவர் மட்டும் எடுத்துக்க. நான் சொன்னேன், எங்களை ஒரு செங்கல் கூட கை வைக்கக்கூடாதுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அந்த கோயிலை, நீங்கள் பாட்டு இடிக்கிறேன்றீங்களே, இது எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்கள் ஊர் ஜனங்களையும் தயார் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடுகள் போகுதுங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம கோயில் தாங்க முக்கியம், எங்கள் வீடு போனால் பரவாயில்லன்னு. அந்த அளவுக்கு அவங்க மைண்டையும் தயார் பண்ணி ஊர் ஜனங்களையும் எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி எல்லா வகையிலையும் நல்லா பண்ணிட்டேங்க. அப்போ இந்த நிச்சயமா வந்து நீங்க சொன்ன தகவல் வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங். அதாவது கோயில்கள் வந்து நம்ம கண்டிப்பா வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், ஏன்னா அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அதுதான் நம்மளுடைய வரலாறு சொல்ற ஒரு விஷயம். ஸோ நிச்சயமா வந்து பேசினது நேரம் போனதே தெரியல. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. நீங்க வந்ததற்காக ஒரு சிறிய அன்பளிப்பு. நன்றி. நன்றி சார். ஸோ இது செய்திகளுக்கான நேரம், தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு சிறிய இடை